வரைக்கும் நேராக நம்ம கார்ட் லைன்லேயே வந்து அப்படி சுற்றி திருச்சியிலேருந்து அப்படி காரக்குடி வழியாக அப்படி வந்துட்டோம்னா ரொம்ப இன்னும் அதிகமான நேரம்லாம் வித்தியாசமே வராது. இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கும் 14 கிலோமீட்டருக்கும் வித்தியாசம் கூட. நம்ம பக்கம் காரக்குடி வழியாக வர்றதுனால 14 கிலோமீட்டர் தான் கூட, ரொம்ப கூட போச்சுன்னா அந்த 14 கிலோமீட்டருக்கு 20-30 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப அதிகமாக நம்ம சோழ போட்டாலும் 30 நிமிஷம் தான் அதிகமாகும். அதனால் அதே ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். திருச்செந்தூர் முருகனை போய் தரிசிக்க போயிடலாம். ஒரு 30 நிமிஷம் லேட்டாக போடணும், அவ்வளோதான். லேட்டாக போய் குளிச்சுக்கிறாரு, குளிச்சுக்கிட்டே பார்க்குறாரு, 10 நிமிஷம் செய்கிறாரு. அவங்க அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகாது. அவங்க பக்கங்களுடைய இதுகளும் தூவாது. இவங்க செந்தூர்லேருந்து நேரம் கிட்ட இதுக்கு போடணும், செங்கோட்டைக்கு போகணுன்றாங்க. அதெல்லாம் வேண்டிய இல்லை, செந்தூருக்கே போட்டோம். அது செந்தூரை எப்படி அவங்க இதை டிமாண்ட் பண்ணி அது ஓடுதுன்னு தெரியல. யாருடைய பக்தியினால ஓடுதுன்னு தெரியல. செந்தூர் எக்ஸ்பிரஸ் எதனால் ஓடுது தெரியல. எதுக்காக யாருக்காண்டி போட்டிருக்காங்கன்னு தெரியல. அங்கே அந்த பக்கம் திருச்சி தஞ்சாவூர் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இதில் வந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு வசதியாக செய்யப்பட்டிருக்கிறதா இல்லைங்கிறது தெரியல. இருந்தாலும் நம்முடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கை வெற்றி பெறட்டும் என்று நான் எல்லோருடைய சார்பில் நான் வாழ்த்து கொண்டு விரைவாக வெற்றிகள் நடைபெறும். வணக்கம். தங்கம் ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த 2 வருடங்களில் 3 முறை டெல்லி வரை சென்று அமைச்சர்களை மனு கொடுத்திருக்கிறோம். சென்னை சென்று ரயில்வே உயர் அதிகாரிகளெல்லாம் மனு கொடுத்திருக்கிறோம். மதுரை சென்று டிஆர்எம் ஆஃபீஸில் அனைத்து அதிகாரிகளுக்கும் பல தடவை மனு கொடுத்து விட்டோம். உடனடியாக அருப்புக்கோட்டை வழியாக தினசரி சென்னைக்கு ரயில் விட வேண்டுமென்றும், செங்கோட்டையிலிருந்து அருப்புக்கோட்டை வழியாக ராமேஸ்வரத்திற்கு ஒரு பயணிகள் ரயில் இயக்க வேண்டுமென்றும், மதுரை டு தூத்துக்குடி அகல ரயில் பாதை அருப்புக்கோட்டை வழியாக சர்வே முடிந்த நிலையில் இன்னும் நிலம் ஆர்ஜனம் செய்யாமல் இருக்கிறது. உடனடியாக நிலத்திற்கு ஆர்ஜனம் செய்ய பணம் ஒதுக்கீடு செய்து இந்த வழித்தடத்தை கூடிய வரையில் இயக்க வேண்டும். இந்த கூடிய வரையில் மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி வழித்தடம் அமைந்தால் விருந்தினர் மதுரை விருந்தினர் மணியாச்சி தூத்துக்குடி வழி வந்து 162 கிலோமீட்ரு, அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி வழிப்பாதை அமைஞ்சால் 142 கிலோமீட்ரு தான். அப்போ இந்த வழித்தடம் பூரா குட்ஸ் வந்துச்சுனாக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்து பல கோடி மிச்சம் இருக்கும். ரெண்டாவது, 8 தாலுக மக்கள் பயனடைவார்கள். ரயில் சேவை வந்து ரொம்ப லாபகரமாக இயக்கப்படும். இப்போ எங்களுக்கு அவசிய தேவை வந்து குறைஞ்சது 2 மாதத்துக்குள்ளே நம்ம சிலம்பு ரயில உடனடியாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். தெற்கே இருந்து 8 ரயில் வண்டிகள் சென்னை செல்லுகின்றன விருதுகளை தாண்டி. அதில் வந்து உடனடியாக 1 வண்டியாக இங்கே டைவர்ஷன் பண்ணணும். அதாவது அனந்தபுரி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், முத்து எக்ஸ்பிரஸ்ஸு, செந்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு, பொதிய எக்ஸ்பிரஸ்ஸு, இப்படி மொத்தம் 8 வண்டிகள் இந்த விருதுகர் வழியாக போய்கிட்டு இருக்கு. ஒரு வண்டியாவது 30 நாளைக்குள்ள எங்களுக்கு டைவர்ஷன் பண்ணி கொடுத்தா அருப்புக்கோட்டை மக்களுக்கு வந்து பயனடைவார்கள். ஏன்னா விருந்தினருக்கோ அப்படின்னா மதுரைக்கோ போய் ட்ரெயினில் சிரமப்பட்டு வயதானவர்களும் குடும்பத்தில் போகிறவங்க குழந்தைகளும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏற்கனவே அருப்புக்கோட்டையில் 7 ஆம்னிபஸ் இயங்கிட்டு இருக்கு. இந்த ஆம்னிபஸ் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் உடனடியாக தினசரி சென்னைக்கு ரயில் வைக்க வேண்டியும், செங்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு டாக்டர் அப்துல் கலாம் பேரில் ஒரு பயணிகள் ரயில் இயங்க வேண்டும் என்றும், மதுரை தூத்துக்குடி வழி அருப்புக்கோட்டை அகல ரயில் பாதைக்கு இலாரியத்துக்கு உடனடியாக பண ஒதுக்கீடு பண்ணி இந்த வழித்தடமும் சிறப்பாக இயங்க வேண்டுமென்றும், எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அருப்புக்கோட்டையை சுற்றியுள்ள கிராமத்து மக்கள் சார்பாகவும் எங்கள் கோரிக்கையை வைத்து இன்று கோரிக்கை உண்ணாவிரதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். 2 மாதத்திற்குள் இது நல்ல பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 மாதத்துக்குள் இல்லை என்றால் பழையபடி இந்த பொதுமக்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.